அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு மாநாடு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு சில விஷயம்லாம் நோட் பண்ணியிருக்கேன் அதை வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் புரியும் நீங்கள் ஏதாச்சும் நோட் பண்ணியிருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க படித்து தெரிஞ்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை விட்டார்னு ஒட்டியடா ஒரு பீலா ஒரு கட்சி மாநாடு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடில் இருக்க ஃபோட்டோவை பார்த்தா அது சந்திரசேகரோட கட்சி போல தான் இருக்கு முக்கால்வாசி அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் நெத்தில விபூதி குங்குமத்தோட தான் இருக்காங்க சும்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க படத்தோட கதைக்கு தேவை நினைக்கிறேன் இது வரைக்கும் வெளிவந்த எல்லா போஸ்டர்ஸ்லயும் கன்னுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டர்ல அவர் கன்ன அவர் நெத்திலேயே குறி வச்சிக்கிறாரு இந்த போஸ்டர்ல கன் அவர் பக்கத்துல இருக்கும் நினைச்ச எடுக்கிற தூரத்துல தான் இந்த போஸ்டருக்கு வந்தீங்கன்னா ஒரு நெத்தில ஒரு புல்லட் இருக்கு அதை பாக்க ஒரு நெட்ரிக்கன் மாதிரி தான் இருக்கு நடுவுல புல்லட் இந்த சைடுல ஒரு கலர் அந்த சைடுல ஒரு கலர் நெட்ரிக்கன் சிம்பாலிக்கா ஒரு வேற ஒரு கோணத்துல இருந்து பாக்குறதை மீன் பண்ணும் ஒரு தேர்ட் டைமென்ஷனல் வியூ அதே மாதிரி இந்த போஸ்டருக்கு சிம்புக்கு பின்னாடி இருக்க மத்த

சரிப்பட்டு வராதுன்னு சொன்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருப்பாரு அவருக்கு பின்னாடி அகிம்சாதான் சொன்ன காந்தி இருப்பாரு கடைசியில எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்போது சிம்பு மட்டும் தான் தெரியுவாரு அதே மாதிரி அவர் கழுத்துல இருக்க இன்பினிட்டி டாலர் லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு குறிக்கும் அதே மாதிரி மோஷன் போஸ்டர் கீழே ஸ்ப்ரெட் லவ்னு போட்டிருக்கும் நூறு சதவீதம் இதுதானு கிடையாது ஏன்னா அந்த டூ இன்பினிட்டி லூப்ல ஒரே வட்டத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கு அவரு செயினும் அதே மாதிரி தான் இருக்கும் நாட்டுல ஒரே மாதிரி தப்பு ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு சிம்பாலிக்கா சொல்ல வராங்களான்னு தெரியல யூகம் இதுதான் உண்மையா இல்லாம கூட போலாம் படம் வந்தால் மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் தெரியும் இந்த செயின் ரொம்ப ட்ரெண்ட் ஆக போது இப்போவே ஆகிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸையும் மூணு நாலு பேர் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் நிறைய பேசலாம் ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் உண்மையாக இருக்குன்னு தோணுற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதா தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ண தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோரும் பொங்கலை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்